Welcome back to Surya Designs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா தனுஷ் பேட்டரி போஸ்டர் எப்படி ரெடி பண்ணியிருந்தா போகலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணி வச்சுருப்பீங்க, மறக்காமல் நம்ம சூரிய டிசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போய்கிட்டும் எட்டிக்கேட்டுன்னு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிடும். டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு கலர் அப்ளை பண்ண போகிறோம், ஒரு லைட் பிளாக் கலர் அப்ளை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த லைட் பிளாக் கலரை அப்ளை பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி தனியாக ஒரு பிஎஸ்டியில் கட் பண்ணி டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா டைம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீடியோவில் வந்து. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே தூக்கி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தனுஷோட ஃபோட்டோ அண்டு டெக்ஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ரைட் நெக்ஸ்ட் பண்ணோம்னா தனுஷ் ஃபோட்டோ கொஞ்சம் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு லேயர் போட்டுருக்கோம். ஓகே, அந்த லேயரை டெல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லேயர் போய் தேவையில்ல உள்ளே போய்க்கணும். இந்த பிளட் தெரிக்கிற மாதிரி இருக்க பிஎன்ஜி எடுத்துருக்கோம். இதை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணால் பேக்ரவுண்ட் நம்ம வைக்க போகிறோம். ஃப்ரெஷ் ஆக்கிட்டு இது வந்து பிளட் தேய்க்கும் மாதிரி, ஆனால் நம்ம வந்து அதை கலர் தேய்க்கு மாதிரி தான் வைக்க போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஓகே, தேவையான அளவு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். செயின் லிங்க் ரொம்ப முக்கியம், நான் அது வந்து அடிக்கடி எல்லா வீடியோ சொல்கிறது தான். செயின் லிங்க் போட்டு எதாக இருந்தாலும் ரீசைஸ் பண்ணுங்க. ஃபில்டரில் போகிறோம், ஃபில்டரில் போகிறோம், ஃபில்டரில் போகிறோம், கேசிங் ஃபில்டரில் போய் நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா கொஞ்சம் கேசிங் ஃபில்டர் தூக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ரொம்ப லைட்டாக மங்களாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு போகிறோம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நல்லா பிரைட் எல்லோவாக வச்சுட்டு திக்னஸ் கூட்டிகிட்டு ஓகே கொடுத்துருந்தோம். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இப்போ ஒரு லேயர் போடுறோம். லேயர் போட்டுட்டு பிங்க் பக்கமாக ஒரு எல்லோ கலர் ஃபில் பண்ணலாம். திக் எல்லோ கலரை ஃபில் பண்ணலாம். ஓகே, இதை வந்து நம்ம பின்னாடி தனுஷ் பின்னாடி மட்டும் தருகிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போகிறோம், ஃபில்டர் போகிறோம், கேசிங் ஃபில்டர் போகிறோம். ஓகே, இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோடு போகிறோம், ஹைலைட் அதை கொடுத்துருக்கோம். கொடுத்த உடனே கொஞ்சம் சூப்பரான ஒரு ரியாக்ஷன் அதே வந்து பார்த்துருக்கீங்க. ஓகே, தனுஷ் ஃபோட்டோ கொஞ்சம் மாற்றிட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் டீப் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணோம். இதை வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக மாற்றிக்கலாம், சூப்பராகவும் பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி எப்படின்னா, இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு போகிறோம். இதுக்கு அவ்வளோத்துக்குமே அதாவது எல்லா இமேஜுக்குமே திக்னஸ் நம்ம நல்லா கூட்டிக்கலாம். நான் பார்க்கப்போ கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். லேயர் போட்டுட்டு இதில் பிளாக்கை செலக்ட் பண்ணிடலாம். பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு எரிசிங் டூல் எடுக்கலாம். எரிசிங் டூல் எடுத்துகிட்டு நல்லா பெருசாகவே ஆக்கிக்கலாம். சென்டர் பாயிண்டில் வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் தரும். நல்லா பெருசாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் தரும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கார்னர்ஸ் மட்டும் பிளாக் அதே உங்களுக்கு தெரியும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது வந்து எல்லாமே எல்லா போஸ்டர்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இப்போ இது சூப்பராகவே ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸ் வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் இந்த போஸ்டர். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சூரிய டிசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.